வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்து புந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். 100% மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட டபிள்யூ மூலிகை கொசு விரட்டி. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி வேணுவனத்தின் வாராந்திர கூட்டம் நெல்லை டவுன் ஜவுளி மகமை சங்கத்தில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைவர் சிவசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். ட்ரையாங்கிள் ட்ரைனிங் சென்டர் டைரக்டர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நதி எனும் நாயகன் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் வேணுவனம் உறுப்பினர்கள் பாக்கியம், நடராஜன், பாலாஜி, சூரியன், வள்ளி நாயகம், சுவாமிநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் குழலோசை ரோட்டரி ஜேனலை ஜோன் 9 துணை ஆளுநர் ராயல் சுப்பிரமணியன் வெளியிட சிறப்பு விருந்தினர் ராதாகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார். கூட்டத்தின் நிறைவில் செயலர் கோமதி சங்கர் நன்றி கூறினார். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சிவசுப்பிரமணியன் செய்திருந்தார். கூட்டத்தில் நடைபெற்ற அதிர்ஷ்ட குலுக்கலில் அதிர்ஷ்ட பரிசானது ஒளிப்பதிவாளர் திருமுருகனுக்கு கிடைத்தது. நாயகனுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டால், நிறைய நேரங்களில் நம்ம நாயகன் அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம், ஒரு கதாநாயகன் அப்படி தானே. அப்போ நதினா ஒரு நதி தான் நாயகனா அப்படின்னு சொன்னால், நீங்கள் நதியையும் எடுத்துக்கலாம், இங்கே நாயகனும் எடுத்துக்கலாம். நதியோட இயல்பு என்ன, அதோட ஆரம்ப நிலை, அது கடந்து வர்ற பாதை, அதோட முடிவு நிலை. அது முடிவு நிலைன்னு சொல்கிறத விட இறுதி நிலை, அது முடிவுன்னு சொல்ல முடியாது, இறுதி நிலை. அப்போ ஒரு நாயகன் அவரோட ஆரம்பம் என்ன, அது நாயகனாக எப்போ ஆகுறாரு, அது எப்போ போய் சேருது, இதுக்கு நம்ம லைஃபுக்கு என்ன வந்து லிங்க் இருக்கு, இதுதான் வந்து முக்கியம். சார் வந்து இன்னைக்கு இன்றைய திருக்குறளில் வந்து அழகாக சொன்னீங்க, மழையை பற்றி வந்து அழகாக சொன்னீங்க. இந்த மழையை பற்றி சொல்லும்போது வள்ளுவர் சொல்றார், நீரின்றி அமையாது உலகு. ஆனால் அந்த நீரே வேணும்னா, மழை இல்லைன்னா அந்த நீருக்கே வந்து வேல்யூ இல்லை. இந்த உலகு வந்து நீரால் அமைந்திருந்தால் கூட அந்த நீருக்கு பிரதானம் என்னங்க, மலைன்னு சொல்லி நீங்களும் கரெக்டாக அந்த இன்னைக்கு நான் அந்த குரல் வந்து ஒரு எதார்த்தமாக பார்த்தேன், அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிங்க. ஒரு நதி பிறக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு இடமா இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு தாமிரபரணியோட நிலையை பற்றி ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி நார்த் நான் இருக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய அந்த சங்கத்திலேருந்து நிறைய ஃப்ளக்ஸ் வச்சுருக்குறாங்க, தாமிரபரணியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாமிரபரணி உருவாகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செவ்வக வடிவத்தில் இருக்கிறதா அங்கே பார்த்தவங்க சொல்கிறாங்க. இந்த அகத்தியர் மலையில் போயிட்டு பார்த்தவங்க சொல்கிறாங்க, அங்கேருந்து ரொம்ப சாதாரணமாக வருது அந்த உருவான அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நிலையில் வருது. நம்ம தாமிரபரணி மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டமும் ஆர்ப்பரிப்பும் இல்லாத ஒரு நதி வந்து நம்ம தாமிரபரணி மட்டும்தான். ஆனால் மற்ற எல்லா நதிகளும் உலகளவில் நீங்கள் எந்த நதியை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், நீங்கள் ஜியோகிராஃபிகள் படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நதியுமே இது இதை மாதிரியே பிறந்தால் கூட அதோட போக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிறந்து ரொம்ப கேஷுவாக இறங்கும். அப்படி இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பல விதமான தடைகள் அங்கே வந்து வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பாக போகும். நீங்கள் சில படங்களில் பார்த்துக்கலாம், சொற்பமாக இருக்கும். ஆனால் அது போகும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்லார்ஜ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த என்லார்ஜ்மெண்ட் ஆகி அப்படியே வந்து அது உள்ளே போகும்போது மிகப்பெரிய பாறைகள், இன்னும் சொல்லப்போனால் அது போகிற இடமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.